लेकिन मध्य पूर्व के बारे में यह स्थिति साफ है कि अरबों की जिस जमीन पर इजराइल कब्जा करके बैठा है वो जमीन उसको खाली करना होगी। आक्रमणकारी आक्रमण के फलों का उपभोग करे, यह हमें अपने संबंध में स्वीकार नहीं है, तो जो नियम हम पर लागू है वो औरों पर भी लागू होगा। இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பு ஒரு சிறிய அறிவிப்பு. த ரூஸ்டர் நியூஸ் போட்டு வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் இதற்கு மேல் நேரடியாக உங்களுடைய வாட்ஸ்ஆப்பிலேயே பார்க்கலாம். த ரூஸ்டர் நியூஸின் புதிய தளம் வாட்ஸ்ஆப் சேனல், இதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறோம். பக்கத்தில் நீங்கள் ஸ்கேனரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இதை ஸ்கேன் செய்தாலும் உங்களால் எங்களுடைய வாட்ஸ்ஆப் சேனலில் இணையலாம். இந்த சப்போர்ட்டை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று நம்புகிறோம். வணக்கம். பாலஸ்தீன் இஸ்ரேல் போரை பற்றி பல்வேறு எக்ஸ்பர்ட்ஸ்கள் வெளிவந்து விட்டார்கள். யூடியூபில் உட்கார்ந்து கொண்டு, பின்னாடி ஒரு டெலிவிஷன் ஸ்கிரீனை வைத்துக்கொண்டு, உலக மேப்புகளை காட்டி எப்படியெல்லாம் பாலஸ்தீனியர்கள் அத்துமீறினார்கள், எப்படியெல்லாம் பாலஸ்தீனியர்களை அரபு நாடுகளை இஸ்ரேல் போன்ற ஒரு சிறிய நாடு முடக்கிவிட்டது, அவர்களை தோற்கடித்து விட்டது என்ற பல்வேறு கதைகளை எடுத்து காட்டி வருகிறார்கள். கோதி மீடியா, வெஸ்டர்ன் மீடியா, பக்தர்கள், பிஜேபியினர்கள், இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர், அமெரிக்காவின் பிரைம் பிரசிடென்ட், அனைத்து நபர்களுமே இந்த வேலையை மும்முரமாக பார்த்து வருகிறார்கள். இஸ்ரேல் ஒரு மகான் நாடு, அவர்கள் தான் பாதிக்கப்பட்டார்கள், அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது, ஹமாஸ் போன்ற தீவிரவாத அமைப்பு இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஆமாம், ஹமாஸ் ஒரு தீவிரவாத அமைப்பு. உலகத்தில் எந்த அமைப்பாக இருந்தாலும் அப்பாவிகளை நீங்க கொன்றீர்கள்னா நீங்க ஒரு தீவிரவாத அமைப்பு தான். ஆனால் தீவிரவாதம் வெறும் இது போன்ற நபர்கள் வழியாக தான் பரவுகிறதா? எத்தனை நாடுகள் இதே போன்ற தீவிரவாதத்தை விதைத்து வருகிறார்கள். அதில் மகான் அமெரிக்காவும் ஒன்று, அதில் மகான் இஸ்ரேலும் ஒன்று. எப்படி அமெரிக்கா தாலிபான்களை தீவிரவாதி என்று கூறி வந்தார்களோ, ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறும் போது அதே தாலிபான் கையில் ஒட்டுமொத்த நாட்டையே ஒப்படைத்து விட்டார். அதே போன்றுதான் இன்னைக்கு இஸ்ரேலும் செய்து கொண்டிருக்கிறது. ஹமாஸை நாங்கள் அழிக்கப் போகிறோம், ஆனால் ஹமாஸ் என்கிற பெயரில் 25 லட்சம் அப்பாவிகளை கொல்லக்கூடிய நீங்கள் எப்படி தீவிரவாதமாக இருக்க முடியாது? நீங்களும் அது தீவிரவாத செயலை தான் செய்து வருகிறீர்கள். இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இஸ்ரேலுடன் நாங்கள் நிற்கிறோம் என்று கூறியிருக்கிறார். இஸ்ரேலுக்கு எந்த விதமான உதவி தேவைப்பட்டாலும் இந்தியா நிற்கும் என்று கூறியிருக்கிறார். ஆனால் இதே பிரைம் மினிஸ்டர் மோடி எந்த கட்சியில் இருக்கிறாரோ, எந்த பிஜேபியில் இருக்கிறாரோ, அந்த பிஜேபியை துவக்கி வைத்த ஒரு மகான் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள், இதற்கு முன்பு நெஹ்ரு அவர்கள், அவருக்கு பின்பு சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் அல்ல மன்மோகன் சிங் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் இதே பிரைம் மினிஸ்டர் மோடி உட்பட அனைத்து நபர்களுமே ஒரு காலகட்டத்தில் பாலஸ்தீனிற்கு ஆதரவை கொடுத்தார்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும். அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பாலஸ்தீனர்களுக்கு அவர்களுக்கு ஆதரவாக என்ன பேசினார் என்று முதலில் இதை பாருங்கள். இதற்கு பின்பு இதற்கான பல்வேறு விஷயங்களை எடுத்து வைக்கப் போகிறேன். அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய இந்த உரை கேளுங்கள். இஸ்ரேல் கப்ஜா கர்க்கே பைட்டா ஹை வோ ஜமீன் உஸ்கோ காலி கர்னா ஹோகி. आक्रमणकारी आक्रमण के फलों का उपभोग करे, यह हमें अपने संबंध में स्वीकार नहीं है, तो जो नियम हम पर लागू है वो औरों पर भी लागू होगा। अरबों की जमीन खाली होना चाहिए, जो फिलिस्तीन है उनके, जो फिलिस्तीनी है उनके उचित अधिकारों की प्रस्थापना होना चाहिए। इजराइल के अस्तित्व को तो सोवियत रूस ने, अमेरिका ने भी स्वीकार किया है, हम भी स्वीकार कर चुके हैं। मध्य पूर्व का एक ऐसा हल निकालना पड़ेगा इसमें आक्रमण का परिमार्जन हो और स्थायी शांति का आधार बने। गलतफहमी की गुंजाइश कहां है? वाजपेयी அவர்கள் பேசிய இந்த வார்த்தைகள், आक्रमणकारी आक्रमण के पलों का उपभोग करें, ये अपने संबंध में हमें स्वीकार नहीं है, तो जो नियम हम पर लागू है वो औरों पर भी लागू होगा। अरबों की जमीन खाली होनी चाहिए, जो पालिस्तीनी उनके उचित अधिकारों की प्रस्थापना होना चाहिए। इसराइल के अस्तित्व को सोवियत रशिया अमेरिका ने भी स्वीकार किया है, हम भी स्वीकार कर चुके हैं। உலக சட்டம் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, அதாவது எதிரிகள்
எங்களுடைய நிலத்தை எப்படி அபகரித்திருக்கிறார்களோ அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதோ அந்த விஷயம் மற்ற நாடுகளுக்கும் பொருந்தும். அரபுகளுடைய நிலம் பாலஸ்தீன், அரபுகளுடைய நிலம் இஸ்ரேல், அந்த இடத்தை அபகரித்து வைத்திருக்கிறது. உடனடியாக அரபுகளுடைய நிலத்தை இஸ்ரேல் காலி செய்துவிட வேண்டும். அவர்களுடைய நிலத்திற்காக, அவர்களுடைய அதிகாரத்திற்காக நாம் எப்போதுமே பாலஸ்தீனுடன் நிற்போம் என்று கூறியிருந்தார் அடல் பிஹாரி வாஜ்பாய். யுனைடெட் நேஷன்ஸ் 1947 ஒரு டூ நேஷன் தியோரியை கொண்டு வந்தது. இந்த டூ நேஷன் தியோரி படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, இஸ்ரேலிகளுக்கு 55% 45% பாலஸ்தீனர்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டது. இந்த டூ நேஷன் தியரியை இரண்டு நாடுகளுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு, நாங்கள் இருக்கக்கூடிய இடம் எங்களுக்கு. இந்த இடத்தில் நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த மேப்பை போட்டு காட்டியிருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த மேப்பை போட்டு காட்டுகிறேன். அதாவது ஹிஸ்டாரிக் பாலஸ்தீன் என்று எடுத்துக்காட்டக்கூடிய இந்த மேப்பை நீங்கள் பார்த்தீர்கள்னா, பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த அனைத்து இடமுமே இது ஒரு காலகட்டத்தில் பாலஸ்தீனாக இருந்தது. 1947 இந்த டூ நேஷன் தியோரியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, 55% நிலம் இஸ்ரேலிகளுக்கும் ஜூயிஷ்களுக்கும், மீதம் இருக்கக்கூடிய அந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இடம் பாலஸ்தீனர்கள் அதாவது இஸ்லாமியர்களுக்கு. ஆனால் 1967 சிக்ஸ் டேஸ் வார் என்று அழைப்பார்கள் 6 இஸ்லாமிய நாடுகள், ஈஜிப்ட், சவுதி அரேபியா, ஈரான், இது போன்ற ஒரு 6 நாடுகள் ஒன்றிணைந்து இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தினார்கள். அந்த தாக்குதலும் போது அமெரிக்கா இஸ்ரேலுடன் நின்றது. இந்த தாக்குதலுக்கான காரணம் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது பாலஸ்தீன் அல்ல இஸ்ரேல்? இந்த இடத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒட்டுமொத்த வரலாற்றிலேயே இந்த இடத்தில் தான் அதிக போர்கள் தொடங்கியது. அது மதத்தின் பேரில் இருக்கட்டும் அல்ல பிஸ்னஸ் ரீதியாக இருக்கட்டும். இந்த இடத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, வெஸ்ட் பக்கம் போகக்கூடிய கேட்வே இந்த இடமாக இருக்கிறது. சின்ன நாடு, இந்த நாட்டை கண்ட்ரோலில் வைத்து கொள்ளலாம், இந்த நாட்டு வழியாக எத்தனையோ ட்ரேட்களை நாம் சுலபமாக செய்யலாம் என்கிற காரணத்தால் இந்த நாட்டின் மீது பல்வேறு விதமான தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. நேரடியாக அமெரிக்காவால் இந்த நாட்டை கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ள முடியாது. அதனால் இஸ்ரேல் போன்ற நாட்டிற்கு சப்போர்ட் கொடுத்து அந்த வழியாக தன்னுடைய சூழ்ச்சிகளை திட்டமிட்டு வருகிறது அமெரிக்கா. 6 நாட்கள் நடந்த இந்த போரில் போது மிகப்பெரிய அளவில் அரபு நாடுகள் தோர்த்து போனது. அதற்கு பின் நீங்கள் பார்த்தீர்கள்னா, கிட்டத்தட்ட 22% பாலஸ்தீனர்கள் ஒதுக்கப்பட்டார்கள். 78% நிலப்பரப்பு இஸ்ரேல் கையில் போய்விட்டது, ஜூயிஷ் கையில் போய்விட்டது. இதற்கு பின் 2020 வெளிவந்த சர்வேவை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒட்டுமொத்த நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட 85% இஸ்ரேலிகள் கையிலும், அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் கையில் வெறும் 15% நாடு மாறியது. இந்த இடத்துல தான் நீங்கள் ஒட்டுமொத்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது 15% பாலஸ்தீனாக நீங்கள் பார்த்தீர்களா கூட கிடையாது. ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இடத்தையுமே நீங்கள் பார்த்தீர்களா, எல்லாமே இன்றைக்கி இஸ்ரேல் கண்ட்ரோலில் இருக்கிறது. இஸ்ரேல் அரசாங்கத்தின் கையில் கண்ட்ரோலில் இருக்கிறது. ஹமாஸ் 2006 டெமோக்ராட்டிக் வழியாக ஒரு அரசாங்கத்தை அமைத்தால் கூட ஹமாஸ் கையில் அல்ல அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் கையில் எதுவுமே கிடையாது. நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்ய முடியாது, எந்த விதமான வேலைவாய்ப்பும் அங்கே கிடையாது, விவசாயம் செய்ய போனால் தண்ணீர் கிடையாது. அனைத்திற்குமே நீங்கள் இஸ்ரேலை நாடிதான் இருக்க வேண்டும். உணவிற்கு இஸ்ரேல், கல்விக்கு இஸ்ரேல், மெடிசனுக்கு இஸ்ரேல், மருத்துவமனைகளுக்கு இஸ்ரேல். இங்கே ஏதோ ஒரு சின்ன டெவலப்மெண்ட் நடந்தால் கூட அது இஸ்ரேல் செய்து கொடுத்தால் மட்டும்தான் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள முடியுமே உள்ள அல்ல கிடையாது. அப்போது ஒரு நாட்டை, ஒட்டுமொத்த நாட்டையே சிறைச்சாலையாக மாற்றி, அங்கக்கூடிய மக்களை சிறைவாசியாக மாற்றி வைத்திருந்தது இஸ்ரேல் இத்தனை ஆண்டுகளாக. ஹமாஸ் நிச்சயமாக ஒரு தீவிரவாத அமைப்பு, அவர்கள் செய்தது ஒரு தீவிரவாத செயல்தான். அவர்களை எப்போதுமே நான் ஹீரோவாகலாம் பார்க்கவே முடியாது, ஹீரோவாக பார்க்கவும் மாட்டேன். பல்வேறு நபர்கள் அவர்களை பாராட்டி புகழ்தெல்லாம் பேசி வருகிறார்கள். நீங்கள் அப்பாவைகளை கொள்ளும்போது நீங்கள் ஹீரோவாக இருக்கவே முடியாது. ஆயுதங்கள் இல்லாத ஒரு நபர் மீது நீங்கள் ஆயுதத்தை வைத்து அவர்களை கொன்றீர்கள்னா நீங்கள் ஒரு தீவிரவாதி தான். ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரேல் அவர்கள் என்ன செய்கிறார்கள்,
அவர்களும் இதே வேலையை தான் பார்க்கிறார்கள். இன்னைக்கு 25 லட்சம் பாலஸ்தீனியர்கள் உணவில்லாமல், தண்ணீர் இல்லாமல், அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள் பட்டினியுடன் தவித்த வாயுடன் உயிரை மடித்து கொண்டிருக்கிறார்கள். 24 மணி நேரத்திற்குள் நீங்கள் வெளியேறிவிட வேண்டும். சரி, எங்கே வெளியேறுவது? அதற்கான வழி எங்கே? எந்த நாட்டுக்கு செல்வது? ஈஜிப்த் போக முடியுமா? எங்களால் மற்ற நாடுகளுக்கு போக முடியுமா? எங்கேயுமே போக முடியாது. சுற்றி நீங்கள் எங்களை வளைத்து வைத்திருக்கிறீர்கள். குதிச்சால் எதிரில் இருக்கக்கூடிய தண்ணீர் மட்டும்தான், கடல் மட்டும்தான். அங்கேயும் நீங்கள் எங்களை விடமாட்டீர்கள். அங்கேயும் ஹமாஸ் என்கிற பெயரில் எங்களை சுட்டு கொன்று விடுவீர்கள். அந்த புறம் அமெரிக்காவுடைய கப்பல் நிற்கிறது, போர்க்கப்பல் நிற்கிறது. அப்போது இந்த 25 லட்சம் நபர்களை ஒரு சிறையில் அடைத்து வைத்து விஷ காற்றை நீங்கள் அந்த நாட்டில் விட்டுவிட்டீர்கள். நீங்கள் எப்போதுமே எந்த இடத்திலுமே நீங்கள் உயிர் வாழக்கூடாது என்று. அந்த நாட்டுக்கு போகக்கூடிய தண்ணீரை, மின்சாரத்தை, உணவை அனைத்துமே துண்டித்து விட்டோம். இப்போ நீங்கள் வெளியேறுங்கள் என்று கூறும்போது அதற்கான பேசேஜை கூட கொடுக்கவில்லை. சரி, இஸ்ரேல் நீங்கள் தானே இந்த உத்தரவை போட்டிருக்கிறீர்கள், உங்களிடமே நாங்கள் சரணமடைந்து விடுகிறோம், நீங்களே எங்களை காப்பாற்றுங்கள், எங்களுடைய பார்டர் பக்கம் கூட நீங்கள் தலை வைத்து கூட படுக்கக்கூடாது, அப்படி இந்த பக்கம் வந்தீர்கள்னா சுட்டு பொசிக்க விடுவோம் என்று அதே நாட்டு அரசாங்கம் கூறி வருகிறது. அப்போது பாலஸ்தீனர்கள் எங்கே செல்ல முடியும்? சரி, வெளிநாட்டுக்கு போய்விடலாம், பறந்து சென்று விடலாம். மற்ற நாடுகள், பெரிய பெரிய நாடான பிரிட்டன், அமெரிக்கா, ஏன் இந்தியா வரலாமே, ஏற்றுக்கொள்ள முடியுமா? இங்கே வந்தீர்கள்னா உங்களை பொசிக்க விடுவோம், இங்கே வரவே முடியாது. அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏர்போர்ட் 2001 ஆம் ஆண்டு அதையும் டெஸ்ட்ராய் செய்து விட்டார்கள். 2001 ஆம் ஆண்டிற்கு பின்பு அங்கே ஏர்போர்ட்டே கிடையாது. எது நடந்தாலும் இஸ்ரேல் நாட்டிற்கு வந்ததற்கு பின் தான் நீங்கள் செய்ய முடியும். எந்த விஷயம் நடந்தாலும் இஸ்ரேலின் தயவு இல்லாமல் நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. இன்றைக்கி அங்கே நிலை என்ன? 22,000 கட்டடங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது, 48 பள்ளிக்கூடங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது, 10 மருத்துவமனைகள் இடிக்கப்பட்டிருக்கிறது. 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தன்னுடைய வீட்டை, தன்னுடைய வாசலை இழந்து நிற்கிறார்கள். எத்தனையோ சடலங்கள் அங்கே கிளைம் செய்யப்படாமல் மருத்துவமனைகளில், எந்த இடத்தில் சிகிச்சை நடக்க வேண்டுமோ அதையும் சவகிரகங்களாக மாறிவிட்டது. மெடிசின்ஸ்கள் தேவைப்படுகிறது, ஆனால் மெடிசின் வரவிட மாட்டோம். தண்ணீர் தேவைப்படுகிறது, தண்ணீர் கொடுக்க மாட்டோம். பசிக்கிறது, உணவு வேண்டும், அதுவும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். நீங்கள் அனைத்து நபர்களுமே ஹமாஸின் தீவிரவாதிகள் என்று ஒரு ஸ்டாம்பை அடித்து விட்டார்கள். 25 லட்சம் பாலஸ்தீனியர்கள் ஹமாஸ் தீவிரவாதிகளா? சரி, இஸ்லாமிய நாடுகள், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னைக்கு பாலஸ்தீன் அழிகிறதோ அதை அழிய விட்டதற்கு பின் நாங்கள் பிஸ்னஸ் செய்வோம் இஸ்ரேலுடன், அமெரிக்காவுடன், தாராளமாக செய்ய வேண்டும். ஆனால் எந்த அடிப்படையில் 25 லட்சம் மக்களுடைய சவத்தின் மீது ஏறி நீங்கள் அந்த பிஸ்னஸை தொடங்க போகிறீர்களா? இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை சப்போர்ட் செய்து பாராட்டி இஸ்ரேல் போன்ற ஆகுமா என்று பேசக்கூடிய ஒவ்வொரு நபரும் இன்றைக்கி நீங்கள் சிந்திக்க வேண்டிய தருணம் இருக்கிறது. டெலிவிஷன் ஸ்க்ரீனில் மேப்பை எடுத்துக்காட்டக்கூடிய இந்த அனைத்து நபர்களுமே சிந்திக்கக்கூடிய தருணம் இருக்கிறது. அமெரிக்காவாக, இந்தியாவாக அல்ல, மற்ற நாடுகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தரும் சிந்திக்க வேண்டும். அடல் பிஹாரி வாஜ்பாய் போன்ற எத்தனையோ நபர்கள், எத்தனையோ ரிப்போர்ட்ஸ்கள் பாலஸ்தீனியர்களை சப்போர்ட் செய்து பேசினார்கள். காரணம், அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுக்கு சொந்தமான நிலம், அந்த நிலத்தை அபகரித்த நாடு தான் இஸ்ரேல். ஆயுதங்களை வைத்து, பலத்தை வைத்து, பணத்தை வைத்து இன்னொரு நாட்டுடைய இடத்தை அபகரித்த ஒரு நாடு ஒட்டுமொத்த நாட்டை அழித்து, மீதம் இருக்கக்கூடிய அந்த 15% நாட்டை கூட அழித்து, மீதம் இருக்கக்கூடிய அந்த 25 லட்சம் மக்களை கூட அழித்து, நாங்கள் எங்களுடைய கொடியை நடுவோம் என்கிற அந்த வெறியை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த வெறியை நீங்கள் புகழ்ந்து வருகிறீர்கள், பாராட்டி வருகிறீர்கள். நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேலை சப்போர்ட் செய்து விட்டார். அதனால் நாம் அனைவருமே இஸ்ரேலை சப்போர்ட் செய்வோம். அப்போது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர் பேசிய வார்த்தை, எதற்காக அவர் சப்போர்ட் செய்தார்? அவரும் இந்த கட்சியை சார்ந்த நபர் தானே, அவரும் இந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் தானே. காரணம், அவர் நியாயத்தை பேசினார். இவர் பேசுவது நியாயம் கிடையாது, இவர் பேசுவது பிஸ்னஸ்.
இவர் பேசுவது பிசினஸை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. இந்த பிசினஸிற்காக, இந்த பணத்திற்காக மண்டி போட்டு கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே இதை சப்போர்ட் செய்வார்கள். ஆனால் உண்மையான மனிதராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும், உண்மையான மனிதர்களாக உயிர் வாழக்கூடிய ஒவ்வொரு நபரும் அப்பாவிகள் கொலை செய்யப்படுவதை எப்போதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் பாலஸ்தீனில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகாய விமான வழியாக சிட்டைகளை தூவிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். 24 மணி நேரம் அவகாசம் உங்களுக்கு. எங்கேயாவது தன்னை புதைத்துக் கொள்ளுங்கள் என்று மண்ணை தோண்டுங்கள், தன்னை தானாகவே புதைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வெளியேற முடியாது, எங்கேயுமே போக முடியாது. உங்கள் மீது அடுத்த 24 மணி நேரத்தில் குண்டு மழை பெய்யப்போகிறது. சிந்தித்து பாருங்கள். இதுதான் இன்னைக்கு பாலஸ்தீனர்களுடைய நிலை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.